நீ மோஷ்பா. ஒன்றும் பேசியதை தான் பிள்ளைங்கள நிறைய நாள் பாடாம குரல்களும் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே சப்ஸ்கிரைபர்ஸ் அன்பின் முன்னே. மேலே மக்கள்கிட்ட அன்புக்கு வந்து குறைவில்லை, நாங்களுமே அதே மாதிரி தான் அவங்களுக்கு மேலே அன்பு வச்சுக்கோம். இவன் இந்த அண்ணா கூட நவம்பர் மாத மழையில் நான் நினைவே நின்றேன், எனக்கும் கூட நினைதல் மிக பிடிக்கும் என்றார். ஆளை பார்க்கட எங்களை ஊருக்க முந்தி பலசர கடையில் வச்சிருந்த ரவி என்னண்டு அவற்ற தம்பியார் மேகடா அபி அம்லோக் ஆரே அபி ஆனே கே டைம் குஜ் லப்டா ஹுவா இஸ்கே லியே அம்லோக் லேட் ஹோ கயா அரே ஏ கம் ஃப்ரம் ரவி ஆனா விஜயபூர் மிதி ஆர்பா புலிசோ அரே யார் கே பாத் கர் ரஹே பாய் ஆப்கா லொகேஷன் மேரா பாஸ் போட்டோ ஹே அபி மே தேகேகா தோடா பசி கூட்டிட்டுன்றோ ஹலோ வணக்கம் கிருஷ்ணா வணக்கம் எம்ஜிஆர் ஸ்ரீலங்கன் எம்ஜிஆர் ஸ்ரீலங்கன் எம்ஜிஆர் வாஜி டெய்லி சொல்றேன் அருகே இருந்து சொல்றேன் எப்படியாவது கிருஷ்ணனை சந்திச்சு தான் போகணும்னு சொல்லி வாய் மூறன் இவற்றை எதிரி அண்ணன் நிப்பாட்டன் எதிரி அண்ணன் உடனே ஓடிட்டு வந்து நின்றுச்சுரால் பாஞ்சிட்டு ஓடி வந்தீங்கன்னா ஓடி தெருக்காரு அண்ணன் ரசிச்சு ரசிச்சு எங்க கணி செஞ்சுக்காரா இல்லையா அது முட்டையும் ஊர் முட்டை உள்ளதா ஊர் முட்டையை பிரஞ்சில என்னன்னு சொல்றது நீங்க எவ்வளவு சேவையல் செய்கிறீங்களோ இதெல்லாம் ஒரு சின்ன வேலை என்ன சும்மா கூப்பிட்டு சாப்பாட்டு அந்த மாதிரி செய்யறது என்ன இந்த வெயிலத்துக்கு எல்லாம் ஓடுபட்டு தெரிஞ்சு எவ்வளவு இதெல்லாம் செய்யறீங்களா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னதுக்கு என்ன அப்ப எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணுதா உங்களோட லைஃப் ஸ்டைல சப்போர்ட் பண்ணுதா நான் கூடுதலாக வந்து பார்க்குறது என்னச்சுன்னா மன ஆறுதலாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் அந்த ஏழியோட போயிட்டு விரைக்க வந்து அவங்களோட சந்தோஷம் இன்றைக்கு சாப்பிட வழியில்னு சொல்லியிருக்க நீங்கள் உங்களோட கையாலேயே சிலவில் 5000 ரூபா கொடுக்குறீங்க 50000 ரூபா கொடுக்குறீங்க அவங்களுக்கு அது கடவுளை கண்ட மாதிரி இல்லாதவனுக்கு என்ன தண்ணி விடா கேட்க உங்களுக்கு தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி வரைக்கும் உங்களை சந்தோஷம் ரெண்டாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனம் வேணும் என்ன அந்த உங்களோட கொமெண்டுகள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்து இதுன்றதுக்கு என்ன இங்கிலீஷ் கேட்பா என்ன சொல்றது அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே அக்னி வீடியோ கண்ணே பண்ண ஓடிக்கொண்டிருக்கேன். நேற்றே முதல் நம்ம வந்து ஒரு அண்ணா வந்து ஸ்டார்ட்ல வந்து அண்ணாவும் மாத்தானும் வந்து வீட்டு அலுவலகம் வந்து வெளியில போகும்போது வந்து ஒரு அண்ணா வந்திருந்தார். ஒரு அண்ணா வந்திருந்த ஒரு ரோட்ல போகும்போது இவன் தான் வந்து கார் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்காக கேட்டு ஓம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த டைமில் வந்து ஒரு அண்ணன் வந்து போயிருக்காரு பேனில். அப்போ அந்த டைமில் வந்து இவன் தானே கண்டிருக்காரு காணை வந்து ஆள் வேனை விட்டு இறங்கிட்டு வந்து வேனை விட்டு இறங்கினா இப்படி அந்த வெட்டுற குத்துற மாதிரி அந்த ஒரு வேகத்தில் வந்து இவன்
ஓடி வந்திருக்காங்க களைச்சி கொண்டு வர மாதிரி. அப்போ ஆள் வந்த இடத்துல பார்த்தா ஆள் ஹக் பண்ணி ஹிஸ் பண்ணி, அப்புறம் என்ன ஹக் பண்ணி ஹிஸ் பண்ணிவிட்டு நான் ஹக் பண்ணி ஹிஸ் பண்ணிவிட்டு உங்களோட வீட்டை தான் நம்பி நான் தேடி திஞ்சினான். அப்போ வந்து ஒரு அங்கிள் வந்து சொல்லிட்டு வந்தார். அப்போ நானும் இதுக்கு முதல்ல கொஞ்ச நாள் முன்னாடி நான் வீடெலாம் தேடி திஞ்சு நான் இது வழியே கிடைக்கல. அப்போ இன்றைக்கு தான் திடீர்னு எதிர்ச்சியை கண்ட மாதிரி கண்டனான். கண்டுட்டு உங்களோட வீட்டை வந்து வந்துட்டு வீட்டை வந்து வந்துட்டு சொல்லியிருந்தேன். அப்போ எங்களோட வீட்டு மதிய ஒரு நாள் வந்து எங்களோட மதிய போச்சு வாங்கன்னு சொல்லி லஞ்சுக்கு. அப்போ அந்த டைம்லாம் இப்போ அண்ணாக்கள் வந்து பேங்க் போயிட்டு வந்து இப்போ தான் வீட்டை வந்தாங்க. ரொம்ப லேட் ஆகிட்டு இன்னும் சாப்பிடல ஒருத்தரும். அப்போ இப்போ தான் வந்து போயிட்டு ஒருத்தரும் சாப்பிடல இல்லை ஒருத்தரும் சாப்பிட்றப்ப நான் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடலான்னு அதெல்லாம் அப்போ நான் சொன்னேன் ஒருத்தரும் சாப்பிடலான். அப்போ அதுக்காக தான் இப்போ வந்து நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அப்போ மந்தியை கழிச்சு என்ன நீ போயிட்டு அவரை வீட்டை போயிட்டு மதிய போஜம் தரிஞ்சுட்டு அவரோட சிறப்பு சிறப்புலாம் கலந்துபடி ஆயிடுச்சு. சிறப்பு விருந்தினரா வந்து நாங்கள் வந்து இப்போ அப்படிதானே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ கூட இப்போ 4 மாதமாக கூட இருந்தீங்கடாப்பா ஒரு வீடியோ என்ன மாதிரி ஒரு இதில் கொண்டு ஒன்று கொள்ளணும்னு தெரியும் தானே. நீ நான் நீ கதைக்கிறத குறிச்சோன்னு நான் கதைக்கவும் இல்லை. ஏன்டா அப்புறம் சனம் சொல்லு அவனை முடியாக்குறேன்டு. ஓ அதனால் நீ ஏன் கதைச்சிக்கொள்ள நான் செஞ்சு விடலாம். அக்னி இல்லாடி சேனல்லே இல்லையா எனக்கு கணக்கு வேணாம். இந்த வீடியோ ஒரு 43 நிமிஷத்துக்கு 43 நிமிஷம் சரி ஒரு 5 நிமிஷத்துக்கு உண்டா. சரி இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு உண்டா. என்னும்பலம் பாலும் தரிதேனும் பாகும் பருப்பு நான் துவங்குறதாடா. உலக ராமனும் தோதற்கரியவன் நார்மலா வந்து நீ சொன்னதுலே நிறைய சனம் வந்து பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கும் சொல்லி இவங்க என்னத்துக்கு போறாங்கன்றது பிடிச்சிருக்கும். அதாவது சாப்பாட்டுக்கு போறாங்கன்றது பிடிச்சிருக்கும். அது மட்டும் தான் பிடிச்சிருக்கும். மற்றும்படி விஷயம் வந்து இல்ல அதான் யோசிக்கும் ஜனம். ஓ அதான் நன்றாரு. ஆறு வந்து திரத்தினது அதெல்லாம் சொல்லல. அதெல்லாம் வந்து எப்படி சொல்ல அதெல்லாம் வந்து வீட்டுல காட்டலாம் தானே. அப்படியே ஓகே. ஸோ வந்து இதுதான் விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாக போக வேண்டிய நாங்கள் லஞ்சுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க உங்களோட பாடு பரவாயில்லை கொஞ்சம் நாளாக ஒரே யோசிச்சாப்பாளுண்டு ஒன்றும் செய்யலாதுன்னா. நாங்கள் வேண்ட பேச்சு எங்களுக்கு தான் தெரியும். வீட்டு அம்மாவோட வாயாது அம்மா வந்து ஏதோ ஒரு எல்லா ஏர்லி மார்னிங் ஒலும்பி காலை சாப்பாடு செஞ்சு தந்துட்டு அவள் வந்து கண்டினியூவாக மதிய சாப்பாட ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணி எப்படியும் ஒரு 12 மணிக்குள்ளே ரெடி பண்ணிடுவா. ரெடி பண்ணி எல்லாம் முடியே நாங்கள் வந்து சொல்லுவோம் இல்லைம்மா இங்கே வந்து சாப்பாடு கூப்பிட்டுருக்காங்க அதால் நாங்கள் வந்து போகிறோம்னு சொன்னால் சரி அவள் வந்து குழம்புறோம் எதை நீங்கள் டைமுக்கு சொல்லல அதோ அப்படி அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் என்னென்ன அன்றைக்கெல்லாம் உண்மையிலேயே காலையிலேருந்து இப்படி ஓடி திரிகிறதால அப்படியே மறந்துட்டோம். அதுதான் விஷயம். அண்ட் வந்து ஸ்பெஷலி தேங்க் பண்ணணும் அந்த யாருக்கு சொல்லாமல் சொல்லாம் இந்த டிஷர்ட் அடிச்சு தந்த எங்களோட தபு அப்புறம் வந்து தருணியாக்களுக்கு வந்து கட்டாயம் என்ன நீ காட்டுற விதம் பிளே ஆகிடாது. இல்லை இது டிஷர்ட் எஸ்கேவி கவிதாஸ் அதுதான் கிருஷ்ணா இல்லை நான் நெருங்கி போன என்ன நடந்தது பயத்தில் பட்டி எப்புறம் கொஞ்சம் காட்டுறியான்ட்டு மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்போ என்னென்னா உண்மையாக தங்கச்சியாக்களுக்கு வந்து நான் எத்தனையோ அளவு சொல்லியிருக்கேன் ஒன்றுமே அனுப்பக்கூடாது அனுப்பக்கூடாதுன்ட்டு அவளே சொன்னாலும் கேட்குறாளே இல்லை இனி ஒன்றும் செய்யலாது. உண்மையிலே வந்து நல்லா இருக்குது பார்க்கவே வந்துட்டு சூப்பராக இருக்குது டிஷர்ட் நல்லா இருக்குது. அப்போ தங்கச்சியாக்களுக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ வந்து இப்போ நாங்கள் ஃப்ரான்ஸ் அண்ணாட வீட்டை வந்துட்டு சாப்பாடு போய்கொண்டிருக்கோம். முந்தின நாள் வந்து எதேச்சியாக சந்தித்த ஒரு ஆள் வந்துட்டு அப்போ ஜஸ்ட் வந்து சும்மா தான் சொல்லிட்டு போனார் என்று நாங்கள் நினைச்சோம். அப்போ நான் வந்துட்டு திடீரெண்டு ஞாபகம் வரையும் கவிதாஸ் அடிச்சு கவிதாஸ் சொன்னேன் இருக்கோம் கேர்ட் ஆசிரியர்கள் அந்த அளவு அரேஞ்ச் பண்ணி ஜோதியான்னு சொல்லி போட்டு கவிதாஸ் ஃபோன் பண்ணினான். அப்போது கோல் அடிக்க வந்துட்டு அண்ணன் கதைச்சார். அண்ணன் கதைக்க கவிதாஸ் கேட்டால் அப்போ என்ன சாப்பாடு கடிக்கும் நாங்கள் கிட்ட வந்துட்டோம்ண்டார் உங்களுக்கு தான் வெயிட்டிங்ன்றார்.
அப்போ உங்களுக்கு பிஸ்டர் ஆகிட்டேன்னு நான் உண்மையில எதிர்பார்க்கலண்ணா. என்னட்டு சொன்னா அண்ணா வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து எழுதி தந்து விட்டு போனவர். ஆனால் நம்மளோட ஒருத்தர் நம்பரும் அண்ணோட கையில இல்லை, கைவசம் இல்லை. அப்போ நான் உண்மையிலேயே இதை எதிர்பார்க்கல. என்னட்டு சொன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம நேற்று எடுத்து ஒரு வேலை சொல்லியிருந்தா இன்றைக்கு நாங்கள் வருவோம் கட்டாயம்னு சொல்லியிருந்தா அண்ணா வந்து ரெடி பண்ணியிருப்பார். கன்ஃபர்மேஷன் இல்லை, கன்ஃபர்மேஷன் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் எடுத்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்து அண்ணா இல்லை சாப்பாடு ரெடியான்னு சொல்ல உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணித்திருக்கேன், எல்லாம் ரெடி பண்ணி தான் வாரீங்கன்னு கேட்டார். அப்போ எனக்கு பெரிய ஒரு ஷோக் ஆகிட்டேன். அப்போ நான் அப்போ அவர் சொல்லியிருந்தார் நீங்கள் வந்து வாக்கு தந்தால் கட்டாயம் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில், அது லேட்டானாலும் நீங்கள் செய்வீங்கன்ற மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போ நான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து நீங்கள் நிறைய நேரம் வேணால் வெயிட் பண்ணாதீங்க, எங்களுக்காக நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேணாம், எங்களோட டைம் தெரியும் தானே, சம்டைம் லேட்டாகலாம்னு சொல்ல நீங்கள் 3 மணிக்குள்ள 4 மணிக்கு வந்தாலும் நீங்கள் வந்து அப்புறம் சாப்பிடுவோம்ன்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறார் அண்ணா. ஆனால் உண்டு ஆசிரியர்களை எடுத்தவன்றே தானே ஓ வெளியே வருவான்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இப்படி நான் லேட்டாக தான் போகணுன்னு இருந்தால் ஆள் சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்காது இப்போ இப்போ சாப்பிட்டுருப்பேன். அதான் சொல்ல வந்து நான் அது உண்டு. அப்போ நாங்கள் வந்து இப்போ ஃப்ரான்ஸ் அண்ணாவிட்ட போயிட்டு சாப்பிட போகிறோம். அது என்ன சாப்பாடு அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அண்ணன் அன்பு வந்து ஒரு அளப்பெரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் வீடியோவில் வழியாக பார்க்கலாம் அண்ணோட எக்ஸ்பிரஷனோட. ஸோ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து தருவாயில் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு இப்போ எங்கள்கிட்ட பாடு பரவாயில்லை நேற்று, இப்போ உடுப்புகள் பரவாயில்லை, இனி சாப்பாடும் பிரச்சனை பிரச்சனை இல்லை. ஓ மற்ற நீ பெட்ரோலுக்கும் அப்படி இப்படி சனம் 5-10 தருங்கலானே அது பரவாயில்லை. இனி பல்லு திட்டுறக்க உண்டே பெட் பஸ் பிரஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு போகிறாக்கா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இனி அன்றைக்கு ரெண்டரை மாதம் வந்து ஜட்டியும் தந்துவா, அது அப்படி செட்டால் வந்து அதை ரெண்டு எடுத்தவன் ஜாது ரெண்டு எடுத்தவன் அதான் போட்டிருக்கேன் இப்போ அதுவும் பரவாயில்லை. இனி இனி பார்க்க போனா என்ன ஆமான், இனி சோப்பு போட்டு குளிச்சிக்காக தான் சோப்பும் கிடக்கு, ஃபேஸ் வாஷ் எல்லாம் கிடக்கு, அதுவும் தந்து வரண்டம். அப்போ உங்களுக்கு நீ என்ன செய்யலாம், அந்த ஃபேஸ் வாஷ் அந்த எட்டியெல்லாம் தந்து அம்மா இன்னும் ஒரு குரண்டு வச்சுருந்தா வந்து அந்த அம்மா டிஷர்ட்டும் தந்துருந்தோம் தானே, என்ன போடலையாண்டோ ஓ டிஷர்ட்டும் தந்துருந்தோடனே அப்போ அந்த டிஷர்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கலையோ தெரியாது தம்பி, நான் உங்கள்கிட்ட சைஸ் எல்லாம் கேட்டு இதெல்லாம் வீடியோக்குள்ளே காட்டித்தாண்டி வேண்டி வந்தேன்னா அது ஒரு மனக்கசப்பாக இருக்குன்னு சொல்லி என்ன போடலையா. ஓ அப்போ நான் சொல்லியிருந்தேன் உண்மையிலே வந்து அப்படி ஒன்றுமே இல்லைம்மா, இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய டிஷர்ட்டில் வரதாலும் கொஞ்சம் இல்லை நீ சொல்லிக்கலாம். வந்து என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்து பிளாட்டினமும் இருக்கும் வந்து வெள்ளியும் இருக்கும் சரிதானே, ஆனா நாங்க வந்து வெள்ளிய டெய்லி போட்டு திரிவோம், பிளாட்டினத்தை என்ன செய்வோம் கொண்டே கவர்ட்ல போட்டுட்டு கொண்டு வந்து தந்துட்டு வந்துட்டா இன்றைக்கு வந்து உடுப்பு ஏதோ அம்பது வருது போட்டு விட்டுறோம். அண்ட் வந்துட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறது வந்து சிலது வந்து நாங்கள் நல்லா இருக்கோமே ஃபீல் ஆகினா வந்துட்டு அப்படியே வந்து எடுத்து ஹபர்ட்டுக்கு வந்து வச்சுருவோம், நல்லா இருக்கோ இல்லையோ 3 பேருக்கும் ஒன்றாக இருந்தால் அடுத்து ஹபர்ட்டுக்கு வச்சுருவோம், அடுத்த சீசனுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த சீசன் அன்றைக்குள்ள வந்துட்டு இப்போ இந்த மழை டைம்லையோ இல்லாட்டி வந்துட்டு இப்போ ஜனவரிக்கு பிறகோ அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு செட் ஒன்று புரிம்பாக வச்சுருக்கோம் வந்து நாங்கள் ஜனவரிக்கு பிறகு அந்த மாதிரி பாய்ப்போம்னு சொல்லி. ஏன் சொன்னால் உண்மையிலே வந்து இப்போ வர்ற எல்லாருமே வந்துட்டு டிஷர்ட் கொண்டு வரதானே, அப்போ அதனால் எங்களுக்கு வந்துட்டு உடுப்புக்குன்னு சொல்லி பஞ்சம் இல்லை. உண்மையிலே மக்கள்கிட்ட அன்புக்கு வந்து குறைவில்லை, நாங்களுமே அதே மாதிரி தான் அவங்களுக்கு மேலே அன்பு வச்சுக்கோம். ஈவன் இந்த அண்ணா கூட ஜஸ்ட் வந்து எங்களை வந்து ஒரு அந்த ஹக் பண்ணி ஒரு அவற்றை அன்பை வெளிப்படுத்தினதுக்குனங்க இப்போ நாங்கள் வந்துட்டு அவர்கிட்ட வீடு தேடி வந்துட்டு போகிறோம். வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி அவர் அதை செஞ்சுருக்கிறார். இப்போ இன்றைக்கு ஒரு தொடர்பு கூட இல்லாமல் இருந்து கொண்டும் நம்பி சமைச்சிருக்கிறார் நாங்கள் தான், அதுதான் வந்து இங்கே விஷயமே. ஸோ வந்து நாங்கள் இப்போ அண்ணாட்ட வந்துட்டு போய் கொண்டிருக்கோம், அங்கே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னே யாரும் பாட்டு கேட்டிருந்தாலும் ஒரு ரெண்டு ரெண்டு பாட்டு பாடலாம். நான் நிறைய நாள் பாடாமல் விடுறதால எனக்கு அந்த இந்த குரல் வளம் பழுதாக போகும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே சப்ஸ்கிரைபர்ஸ் அன்பின்
முன்னே அந்த மாதிரி தான் பாடும். ஆனால் சப்ஸ்கிரைபர் சண்டேக்குள்ள வந்து அதுக்கு தமிழ் மீனிங் வந்து உறவுகள் சந்தாதாரர்கள் இல்லவா அந்த மாதிரி வரும். அப்ப நீங்க நல்லா வாலி வைப்பீங்க அப்படின்ன மாதிரிக்கும் சில பேர் வந்து நினைப்பாங்க. அப்படி ஒரு வாலியுமே இல்லை. நாங்க செய்யற காரியங்க பிடிச்சி அவங்க வந்து எங்கள்கிட்ட வராங்க அவ்வளவுதான். நிகழ்ந்து பண்ண பாட்டு தாளாட்டு பாடும் தந்தை அன்பி எனக்கு அடுத்து விட்டாதான் சரி நான் சொன்னேன். தாளாட்டு பாடும் தந்தை அன்பும் அது வந்து பின்னி தந்தை அன்பின் முன்னே அது வரையிலண்டா. இப்போ வேற பாட்டு நடக்கும் ஒரு அண்ணா ஒரு அக்கா வந்து ஒரு அக்கா வந்து கேட்டிருந்தா பாட்டு வந்து வந்து பறந்தல இருக்கிறாவான் எனக்கு நாக்கினி நான் பறந்தல சிந்துஷா எனக்கு சோங் ஒன்று படியுங்க ஜூட்டிப்பில் சக்கர நிலவே பெண் நிலவே சோங் ப்ளீஸ். அக்கினி அண்ணாட வாட்ஸ்அப்புக்கு போட்டேன்னு பார்க்கலையா எந்த வாட்ஸ்அப்புக்கு எனக்கு அந்த சக்கரை நிலவன்ற அந்த பாட்டு பெருசாக அந்த ஒரு தண்டு இல்லை. சரி இந்த அக்கா படிப்போமே சடி உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றாய் கவிதை பாடிய கண்கள் காதல் பேசிய கண்கள் கடைசியில் எல்லாம் பொய்கள் என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா சக்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே நிம்மதி இல்லை ஏனில்லை நீ இல்லையே மனம் பச்சை தண்ணி தான் பெண்ணே அதை பற்ற வைத்ததும் கண்ணே என் வாழ்க்கை என்னும் காட்டை எடுத்து காட்டை எடுத்து குளிர் காய்ந்தாய் கொடுமை பெண்ணே கவிதை பாடின கை அதில் இடையில நல்ல வரிகள் எல்லாம் வருமடா நவம்பர் மாத மலையில் நான் நனைவேன் என்றேன் எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றாய் மொட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்றேன் எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றாய் சுகமான குரல் யார் என்றார் சுசிலாவின் குரல் என்றே அதனுக்கு அதான் குழப்பறான் எனக்கும் அந்த குரல் இல்லேதோ மயக்கமும் என நீ சொன்னாய் கண்கள் மூடிய முத்த சிலை என் கனவில் வருவது பிடிக்கும் என்றேன் தயக்கம் என்பது சிறிதுமின்றி அதை எனக்கும் எனக்கும் தான் பிடிக்கும் என்றாய் அடி உனக்கும் உனக்கும் எல்லாம் பிடிக்க என்னை ஏன் பிடிக்காதென்றாய் பஸ் வந்து வருதுன்னா பாட்டை விட்டுப்பா இனி தெரியும் தானே வாப்பா இனி வந்து நம்ம சொன்ன மாதிரிக்கு வந்து நீ சிடிபி கார் வந்து சொல்வேச்சு கேட்கறது இல்லையே அதுதானே அந்த மாதிரி தான் உண்மையிலேயே வந்து இன்றைக்கு நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேரை நாங்கள் சந்தோஷப்படுத்தியிருக்கோம் அப்படின்றதான் வந்து காரணம். அதை நாங்கள் சொல்கிற கப்பால் நிறைய பேர் சொல்லியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நோமலாக நாங்கள் உதவி செஞ்சு உதவி வாங்குறவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம்ன்ற கப்பால் எங்களோட நிகழ்ச்சிகள் ஊடாகவும் வந்து நாங்கள் நிறைய பேரை வந்துட்டு சந்தோஷப்படுத்துகிறோம் நாங்கள் கதைக்கிற விதங்களாக இருக்கட்டும். இது எல்லாமே இது நாங்கள் சொல்கிறது இல்லை, இது அவங்க மூலமாக சொல்கிறத வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். சரி தானே என்றென்றும் உங்களோட அன்பு மட்டுமே வந்து எங்களுக்கு போதும் அப்படின்றதான் வந்து ஒரு உண்மை. அந்த அன்பு போதுமன்றதுக்கும் வந்து பாட்டு ஒன்று இருக்கு நினைக்கிறேன் வருது இல்லை. இப்போ வந்து அந்த அவர் அங்கே வந்து நான் கோல் அடித்தேன் ஆளு அடிச்சு லொக்கேஷன் கேளுக்கா எனக்கு பசி இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே தாங்காது. என்ன ஏலா பயலா என்ன எனக்கு மயக்கம் இப்போ சிறுகுடல் சுரன்றமே கிடக்கு அக்னி கொண்டு சுரண்டா ஏன்டா அந்த நேமி நிறக்கி கிட குள்ளு ஆனா இப்ப நீ வேற அங்க சாப்பிட மாட்டான் நிலைமையில வந்து இப்ப நீ சாப்பிட்டால சில அங்க இருக்க சாப்பாடு மட்டுமட்டா இருந்தா பாப்போம் நீ உட்காந்து எங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கலாம் சரியா ஆளு ஹிந்தியில அது ஆளுங்களை காணேன்னு வச்சுட்டு படுத்துட்டு பாய் பாய் ஹலோ பாய்
தெரியுமா அபி ஹம் லோக் மீசா ஆ ரஹே ஆப்கா லொகேஷன் தோடா பேஜ் தோ நா ஓகே ஓகே வாட்ஸ்அப் ஹே ஹமாரா வாட்ஸ்அப் ஹே ஆப்கே பாஸ் லொகேஷன் உங்களுக்கு போட தெரியுமா என்ன மாதிரி இருந்து ஆ எங்க எங்க லகா ஆப்கா லொகேஷன் மேரா பாஸ் போட்டோ ஹே அபி மே தேகேகா தோடா பாசி கூட்டிட்டுன்றே அலெக்ஸ் பிரான்ஸ் பரமானந்தன் வீதி மீசாலை வடக்கு மீசாலை ரெண்டா கூட தானே மீசாலை கூட தானே பரமானந்தன் வீதின்றது இப்ப பிறகு மாத்தி நினைக்கிறேன் அந்த ரோட்டு பேர் அந்த ரோட்டு பேர் மாத்திட்டாங்களாம் நாங்கள் இப்ப அந்த மீசாலை ஸ்டேஷன் தாண்டி மில் வீதி இருக்க மில் வீதி அவர்த்தேன் சொல்றது மீசாலை ஸ்டேஷன் தாண்டி வரணுமோ பரமானந்தம் பீதி எனக்கு அந்த ஆளை பார்க்க அந்த ஒரு ஹிந்தி ஒரு சயக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தன் மாதிரி சும்மா நான் ஹிந்தி காய்ச்சிப்பேன் நான் மண்டவராஜ் போயிது எனக்கு படப்புறமும் உண்டு பரமானந்தன் வீதி ஆமாம் இந்த நாட்கள் எப்படி நகருதுன்றே தெரியலையா முடிவெட்ட கூட டைம் இல்லாம கிடக்கு அதுதான் ஆனால் சில பேர் டிக்டாக் லைவ் இல்லாமல் போடுறாங்க சில பேர் இப்போ கடும் கண்டம் இப்போ வெளியே எதிராக கண்டம் அதுக்கு லைவ் இல்லாமல் போடுறோம் எங்க ஆட்டோ எழுதிட்டு ஏரியா இல்லை அவருக்கு நீங்கள் ஆட்டோ வரணும்னா நாங்கள் வந்து ஹாரில் ஏற்றிட்டு வரோங்காட்ட சொல்லி ஓ அப்படி செய்யலாம் அப்படி கேட்போம் வீதி பக்கத்தில் நிற்க முடியும் அவருக்கு அது ஏரியாடா ஓம் ஹலோ ஓமண்ணா மீசாலா புத்தூர் ரோடு இருக்குல்லோ ஓ மீசாலா புத்தூர் ரோட்டில் புத்தூர் ரோட்டுக்கு விடணுமோ நானும் இந்த இடம் இல்லை என்ன சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்போ பாசாலை வீதி என்றது இருக்கும் ஒரு போட்டில் ஆனால் நாங்கள் அதை எங்களை அறியாமலே அண்ணன் இந்த பாடசாலை வீதிக்கிட்ட நிற்கிறோம்னு சொல்லிப்படுவோம் ஏன்டா சில விஷயங்களை பார்த்தா எங்களை அதுதான் நாங்கள் ஊகிச்சிருவோம்டா அதுதான் பிரச்சனை அதே மாதிரி இப்போ அவருக்கு அந்த ஏன் அவங்க அக்கிக்கும் அவங்களே பெற வைப்பான்னு மாதிரி என்னத்தை சொல்கிறதா இந்த மெட்ட பக்கத்தால் போட்டிகள் போடல ஏன்னா நாங்கள் நிஞ்சால மீசாலை ஸ்டேஷன் தாண்டி புத்தூர் பக்கம் வந்து நிற்கிறோம் அங்காலே வரணும் அப்போ மீசால ஸ்டேஷன் தாண்டி சொட்டுத்தூரம் மிஞ்சால புத்தூர் பக்கம் வந்து நிற்கிறோம் அங்கே வரட்டே அப்போ புத்தூர் சந்திக்கிட்ட போகல புத்தூர் சந்தி போகிறதுக்கு முன்னுக்கு நிற்கிறேன் அப்படின்னா நான் தானே வரணும் நீங்கள் வர எங்கள் நில்லுங்க நான் பாருன் இல்லை எதால் போகணும் போயிட்டு புத்தூர் சந்திக்கு போறது கொஞ்சம் முன்னுக்கு நிக்குது சிபிசி வந்து ரெண்டு வெகனார் நிக்குது ஒன்று போய் அங்க சிரிச்சவடி நிக்குமா
அவரோட காய்ச்சிருக்கடா இப்படி எங்களை வீடியோ பாக்குறது தான். இது யார புது ஆள்றாப்பா இருந்தாலும் சரியாண்டாரப்பா சரியாண்டாப்பா அவர் அவருக்கு தெரியும் அன்னச்சாகம் பேகனார் வழியா அந்த ஆப்ஷனுகள் இருக்கோ வரையா அந்த சிரிக்கிற ஆப்ஷனுகள் அப்படின்னு கண்ணோம் இல்லானே. ம், சரி வரட்டும் மேடம். அதான் சரி அதான் சரி அதான் சரி ஆள் காய்ச்சால் பிள்ளையாண்டு இல்லை அவருக்கு அது 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 சரி அது சரி நான் சொன்ன கதைக்கு அவர் சொன்ன போது சரி நான் எதிர்பார்த்தேன் தான் இருக்கேன் வச்சேன். அதே எடுவா அதே எடுப்பா அதே எடுப்பு அக்னிபலியால் தெரியுமா கலரை நான் இப்படி கண்டுபிடிக்கிறேன் வணக்கம். வேலை இல்ல போல ஊரு பூசன் நிறைய ஹெல்மெட் கால்ட்ட மாதிரி இல்லையா அது நோமல் தான் பெரியதா கத்து காரணம் மங் கத்தாய ஐயாக்குனாவே மே கொழும்பு இருந்தா மங்கத்து மே சா வச்சேரி அப்பே மே பேது ஓகே தேங்க்யூ என்னண்ணா ஆல்ட்ட கொஞ்சம் எச்சில் இல்லாமல் படிக்க படுதுடாப்பா உனா கொஞ்சம் அது அத்தேன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அது ஒரு அன்பு கொஞ்சம் இல்லானே ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இந்த எஜில் பாடகை கூட ஆக்குறாங்க. ஓ, சில பேர் வந்து அந்த யூரோப் கொஞ்சம் கூடுதலாக சொக்கான அமைஞ்சிரு இவர் நல்ல வாயில் பச்சைக்கண்டு கொஞ்சிரு அந்த யாரு விஜயகப்பான் பச்சைக்கண்டு அடிக்கிற மாதிரி அந்த பச்சைக்கண்டு அடிக்கிறார் பண்ணி அந்த வீடியோவில் வேறு சத்தம் இருக்கும் புஜக்கண்டு கேட்டேன் கேட்டேன் சத்தம் ரைட்டேன் ஆனால் வீடு அந்தான் எனக்கா சூப்பர் பிஞ்சு அம்மா சுண்டல் பெரிய பாட்டி உண்டா இணைக்கு கொஞ்சம் சுகம் குறைவா தான் வந்துருந்தாங்களேடா லேட்டாக போச்சுல்லோ பன்னெண்டரைக்கு இல்லை பிரச்சனை அது என்னண்டா எல்லாம் வேலையா போட்டு தெரியுதா எங்கட வேலை எங்கட கையில இல்லை என்ன சந்திச்சது சந்தோஷம் அதுதான் அதான் அதான் இது என்ன மகள் மகளா சொல்லுங்க வீடியோ கண்டு பேச்சு இல்லை நம்ம கேட்டுட்டு ஹலோ ஹலோ வணக்கம் சாசி கிருஷ்ணா வணக்கம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஸ்ரீலங்கன் எம்ஜிஆர் அது சரி அது புது வயசுரஞ்ச ஆக்டரா பிடிக்கும் எங்கடைய அக்கா பக்கத்து வீட்டு அக்கா அக்காங்களுக்கு கூடுன கேள்வி தெரியும் தெரியும் என் அக்கா தெரியுமா ரைட் உங்களுக்கு இல்லை இல்லை அவங்க அக்காவுக்கு என்ன தெரியும் நல்ல டிசைன் பண்ணிக்கிறா இல்லை நீ நாங்கள் பன்னெண்டரைக்கு ரெடி என்ன இல்லை அவர் அடிக்கிற டைமுக்கு இந்த டிசைன் சார் இப்போ நேரம் கூடனோடையா கொஞ்சம் வெயில் பிடிக்கிறீஞ்சாரு அக்காவுக்கு தங்கச்சி தமிழ் தெரியாவலையா வணக்கம் 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 அப்புறம் தம்பி என்ன வேணாப்பா சுகமாக இருக்கியா
வீடு நல்ல ஸ்பேஸ் என்ன சூப்பரா இருக்கு, நல்ல வழி இருக்கு என்ன. காரோ இதுக்கு ஓடுத்தீங்களா போல கேன்னு கார் ஓடுத்திருக்கியவா? அது சரியா, அது காரிப்பாக பைக் என்னாச்சு மெட்டெல்லாம் அடிக்கலாம் ஒவ்வொரு தூணுக்கு முடியல. அப்படி சரி, இந்த வீட்டுக்கார உரிமையாளர் வந்து ஹொலண்டில் இருக்கிறார். அவருக்கு நான் பார்த்தா நன்றி சொல்கிறேன், ஸ்ரீயண்ணாவுக்கும் அவர்கிட்ட ஒய்ஃபுக்கும். அவன் கூட தான் எந்த கூட இல்லை, அவர் நான் கீதாந்த வேறு இங்கே வந்துட்டு இருந்துட்டு போச்சு. இனி வந்தால் நீங்கள் எங்கே விட்டு வாங்கிக்கலாம், நோ இஷ்யூ. ஓகே, சீரியஸாக சொல்லுங்க. கீதாண்டே அக்கா விட வாங்க கீதா, நான் லொக்கேஷன் சொல்கிறேன் போங்க. மழை பெஞ்ச கொஞ்சம் தண்ணி தெரியுது, எல்லாம் கடந்து வந்த வாழ்க்கை. என்ன எதிர்பார்க்காம நான் இந்த மகளையே காரக்க விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். மகள போய் பயந்துட்டா எங்க ஓடுறாரு அப்பா விட்டுட்டு போகணும் போகணும்னா யார் யார் வந்தீங்க? யார் வந்தேன்? மகளன் தான் வந்தேன். ஆ, ரெண்டு பேரும் தான் வந்தீங்களா? ஓகே. ஆனால் பரத்துறைக்கு நாங்கள் உங்களோட வீடு அங்கேன்னு தெரியாது, ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் சந்திச்சுட்டு கடற்கரையை போகும்போது தான் வந்தேன். ஓகே. அப்போ அந்த காருக்க சொல்லி கொண்டு கேட்க தான் இவரை கண்டேங்க, இவரை வெளியில் கண்டேன். இவரை மறைச்சிட்டீங்களா? அவருடைய வந்தாலும் பார்க்கலாம். இல்லை அண்டே மூங்கலாக தான் அண்டை இல்லை பசிக்கு பறந்து ஊருக்க முந்தி பலசர கடையான்னு வச்சிருந்த தம்பியார் மேக்கடை வந்துட்டேன். தேங்க்யூ. அக்கௌண்ட் ஓடிக்கிறீங்களா? யூஸா மகளோட என்ன ஃப்ரெண்ட்ஸில் ஆகிக்கிறீங்க? எங்களை தெரியாதான் அவரேஜ். ஆனால் அக்கா இப்போ அவளோட பிரஞ்சா உள்ளுக்கு நிற்கிறவா? ஏ சொல்கிறா பிரஞ்சண்ட எல்லாம் எப்படியும் பட்டு கடும்பட்டு முதலே வெடி பண்ணியே வச்சே நான் என்ன வந்த உடனே நான் கொடுக்கணும் வந்து அக்கா ரெண்டு தரமா இருங்க லைட்டா குடிங்க. இல்ல இல்ல கிளாஸ் போட்டு தர இல்ல இல்ல யூஸ் ஆச்சு நீ குடிங்க. இல்ல நான் குடிச்சிட்டேன். எங்க எங்க வைக்கணும்? தாங்கமா நான் வைக்கறேன். உள்ளான் குடிக்க சாப்பிட இல்ல இல்ல இது சாப்பிட்டா அப்புறம் சாப்பிடல அதோ பசி குடிஞ்சிரும். நான் வைக்கறேன் தாங்க. என்னென்ன சாப்பாடு போட்டு வந்து என்ன குடிக்கிறீங்க? சோடா தண்ணி ஓகே தண்ணி இது இன்னொன்று சாப்பிட்டா அப்புறம் குடிப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ சாப்பாடு என்ன கேளா என்ன அண்ணன் செஞ்சிருக்காரு உங்களுக்கான ஸ்பெஷலாக?
அதுதானே. அப்படி நான் ஜீன்ஸ் போட மறந்துட்டேன் என்ன நல்லா இருக்கு. அது சரி, தப்பி திருப்பி விட்டா வரும்போது அண்ணே இருக்கும் சாப்பிடும் பாவம். இங்கே வாங்க எடுத்துட்டு வரேன். என்ன சின்ன சின்ன சாமான்கள் இருக்குது, ரெண்டு செலாட்டும் ஃப்ரிட்ஜுக்கு இருக்குது. ஆள் அந்த வேலை இஞ்சி தேரா பிளான் சாலோ இஞ்சி தேரா எங்கே தேரா இங்கேயா ஒன்றே இடம் இந்த இடம் இல்லை. ஆ லைக் பீஸ் பெருசாரி இதான் கொஞ்சம் பெருசாரி. இதில் பார்த்தாலும் அந்த காணா கண்டமே என்ன பாடி செய்யறேன்றவளங்கிறீ அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை சாப்பிட்டேன் கொஞ்சம் சொன்னாங்க சாப்பிட்டான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை இல்லாட்டி விட்டு போனா உங்களோட கையால் போட்டுருங்க உங்கள் அப்பா பெண்ணு கிடையாண்டு ஏற்கனவே ரஜியா போட்டிருக்கு. ம் சரி காணு காணும் பார்த்துருப்போம் பார்த்துருப்போம் அவசரப்பட்டு கொஞ்சம் சாப்பிட்டு போட்டேன் தங்கச்சி சாப்பிட்டாங்க நீங்க உண்மையாவா? அக்காட உதவியோட ஐயா பர்ஃபெக்டாக இருக்கு. என்ன இவ்வளோ மீனை கட்ட செஞ்சிக்கிறேன் என்னப்பா சி பன்னெண்டரைக்கு எல்லாம் ரெடி. ம் பருப்போட வாங்கினா பூ பூ பருதுப்பா கை வச்சு அப்படில அக்கி நீ சாப்பிடும் கொஞ்சம் ஒன்றும் பேசியதான் தானே பிள்ளைங்களே எதுவும் பேசினா சொல்லுங்களா. அதுதான் இல்லை நான் வடிவாக சொன்னேன் நீட்டாக சொல்லி கொடுத்தேன். ம் நீங்கள் தமிழ் பழக்கம் இருக்கணுமே அதில் பிரச்சனை. நாங்கள் இருந்த இடத்த வந்து தமிழ் ஆக்களே இல்லை, நாங்கள் ஒரே ஒரு குடும்பம் தான் இருந்தாங்க. நோமண்டி சார் இருந்தீங்க கொஞ்சம் சோறு போட வேண்டியதான் பெரும் சோத்தக்காரு கொஞ்சம் வடிவா போடுச்சு சோறு விடுவா இல்ல நீங்க இருங்க அங்கால வந்தாதான் எனக்கு ஈஸியா இருக்கும். அந்த கதை எடுத்து போட்டீங்கன்னா மாட்டியான அண்ணன் பிரின்சிபல் காரணம் கொஞ்சம் காலம் தான் ரெண்டு மூணு வருஷம் எடுக்கும். அப்ப எப்படி உங்களுக்கு எங்கள வீடு எப்படி வந்தது தமிழாக்கள் இல்லைன்ற அந்த உங்களை வந்துடா ஓட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கே நான் பார்க்கறேன் இல்லை. தமிழாக்கள் இல்லை இப்போ வந்து ஒரு குடும்பம் இருக்குது ரெண்டு குடும்பம் இருக்குது மற்றபடி எனக்கு தமிழாக்களோட தொடர்புகள் இருக்குது. ஆனால் கூட வீடியோக்கள் நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு தான் பார்க்குறேன். வேலை முடிஞ்சு ஏதோ குளிச்சு குளிச்சு சாப்பிட்டு படக்கைக்கு போனால் அதை பார்த்து முடிச்சுட்டு தான் படக்கிறது. இப்போ இங்கே வந்து பார்த்ததுன்னு சொன்னால் அந்த சவச்சரி இன்னும் இங்கே ஒரு அக்காவோட பிரச்சனை உண்டு தான் பார்த்தேன் நான். இங்கே இப்போ பிள்ளைய கேட்குறே இல்லையா உங்களுக்கு ஒரு ஆள் தானா மகள் மட்டும்தான் மூன்று பிள்ளை மூன்று பிள்ளைகளா ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளையும் சாப்பிடே காய்க்கிறா காய் மட்டும்தான் காட்டாங்க சாப்பிட்டு காய்ப்போம் அண்ணன் ரசிச்சு ரசிச்சு எங்களுக்கு அண்ணு செஞ்சு கேட்றாப்பா அது முட்டையும் ஊர் முட்டை உள்ளதா ஊர் முட்டை ஊர் முட்டையை பிரஞ்சில் என்னன்னு சொல்கிறது
ப்ரிவேட்டு போனீங்க ஒவ்வொரு முட்டையை என்ன முட்டை முட்டையா திஜு கமா தி திஜு லோக்கல் ஒண்ணுமே சொல்லாமல் இல்லை நான் திரும்ப வந்து அட்ரஸும் கொடுத்து நம்பரும் கொடுத்துட்டு வந்தேன்னா என்ன நீங்கள் ஃபோன் வந்து சேவ் பண்ணிடலை என்னோட நம்பர் இல்லாமல் போச்சு அப்போ என்ன சரி இந்த உங்களோட நடத்தியாலும் கூட வேலையால எல்லாமே ஆனால் ஏதோ டைம் கார்டு ரெண்டு பேர் ஏதோ உருக்கி முடிச்சு போட்டு வந்துட்டேன் அதான் எப்படிங்க நான் ஒரு கையில் நான் இது பா கொஞ்சம் அக்னி சாப்பிட்டாலும் பார்த்தோன்றிருக்கிற நிலைமையும் இருக்கு எனக்கு தெரியும் படிவா ஏன்னா சாப்பாடு குவாலிட்டி இல்லை உண்மையிலே சூப்பராக இருக்கா கொலஸ்ட்ரால் இல்லை என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு போட்டு தின்னதான் நான் சாப்பிடேன் அதுவும் வந்த நேரம் மொக்கு தான் பசியோட வந்து ஆ இதைத்தான் ஆயிடுவா இதும் கடந்த இவ்வளோ நேரம் இப்படியான பசி டைமில் இப்படியான சாப்பாடு வெட்டி வருது ஆ பிறகு அக்னி சரி சரி சாப்பிட்டுமா ஓகே அப்போ லெட் ஸ்டார்ட் மேலே வந்து தெரியும் தானே நாங்கள் வந்து கூட பணியாக கதைக்கிறது அது வந்து ஒவ்வொரு எடுக்கிற விதங்களை பொறுத்தது இவன் இங்கே விதைக்க கூட நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் இப்போ பாவீங்களா என்னையே கலவி இருக்கலாம்னு சொல்லி அப்படின்னு அது அந்த என்ன சொல்கிறாங்களோ அந்த பிறப்புடையே வந்த மாதிரி அப்போ யோகா காய்ச்சி காய்ச்சி பழைய இல்லை இல்லை அது முதல்ல இருந்து வரதை சொல்ல வேணும் ஒளிச்சும் மறைச்சி கதை கேட்காதான் வந்து கண்ண பொய்யல் சொல்ல வேண்டியது அதைத்தான் அதான் இப்போ நீங்கள் கூட சம்டைம் இப்போ பார்க்கக்குள்ள நீங்கள் யோசிக்க கூட என்ன என்னையே கழுவி போட்டாங்க அப்படின்னா ஞாபகம் சும்மா கழுவுறேன்னு அப்படி ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இந்த வரக்குள்ள நடந்த மூமெண்ட்ஸை அப்படியே ஷேர் பண்ணிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை கழுவுறது கொண்டும் இல்லை உள்ளது உள்ள கூட சொல்லி அதுதான் அதுதான் உண்மையிலேயே நான் நிறைய வீட்டை நாங்கள் இப்போ வந்ததுலேருந்து இந்த சம்மர் சீசனுக்கு அப்படி சாப்பாடு கூப்பிட்டாங்களாம் அது ஒரு வேலையாக போயிட்டு எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் உண்மையிலேயே நாங்கள் இணைச்சி பார்க்க ஒரு விஷயத்தை இப்போ அச்சீவ் பண்ணிக்கொண்டு தான் சொல்லணும் அந்த வகையில் இன்றைக்கு உங்களோட சாப்பாடும் உண்மையிலேயே இணைக்கலாம் ஏன்னா சோத்துக்குள்ளே ராள்தான்டா அப்பா கூட அன்பா செய்யற வடிவா இல்லை செய்யணும் என்ன இது வடிவாண்டும் சொல்லல என்ன என்ன சொல்கிற வேறு லெவல் உண்மைக்கு நான் புழுவுக்கு சொல்லலைன்னா சட்டை வடி இருந்துச்சுண்ணா நானே பார்த்தேன் நான் சாதாரணமாக ஒரு வீட்டை போனால் ஒரு கோப்பை போட்டால் அவ்வளோன்னா சாப்பிடுவோம் வந்து சில இடத்துல போனால் மட்டும் நானாக போட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி இன்றைக்கு பார்த்தீங்க மூன்றாயிரம் போட்டு சாப்பிடுவோம் இல்லை உண்மையில சந்தோஷம் அன்பா சாப்பிட்றது நல்லது தானே அதை விட நான் பசியும் தண்ணும் எல்லாம் மற்றது சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு ஒற்றும் குறையும் இல்லை அதுவும் நீங்கள் ஒரு ரெண்டு மூன்று பேரை வச்சு செஞ்சுருக்கீங்களே இவ்வளோத்தையும் வேண்டும் நினைக்கும் போது பக்கத்து வீடு அக்கா அக்கா நல்லா கேள்விப்பேன் அவர் அப்பா வந்து மார்னிங் வந்து மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போனவர் அவர்கிட்ட போய் சாமான் எல்லாம் வாங்கிட்டு கொண்டு வந்து ஒன்பது மணிக்கே துவங்கிட்டேன் ஒன்பது மணிக்கு துவங்கி நான் நினச்சேன் அப்படியே ஒரு மணிக்கு நீங்கள் தான் நான் மெயின் குக் பண்ணது ஓகே கத்திரிக்காய் கறி அக்கா சமைச்சிருந்தோம் மற்றெல்லாம் நீங்கள் தான் ஸோ ரைஸ் எல்லாம் போட்டு தொழிலே அதுதான் ஃப்ரோ என்னதுக்கு ஆ நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறீங்களா ஆ ரைட் ஓகே ஓகே ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட் தான் வச்சுருக்கிறோம் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலா ஓகே அன்றைக்குள்ளே அங்கே அங்கே இப்போ நீங்களும் அங்கே நீங்களும் புக் பண்ணுறீங்க அப்படி தான் நீங்களும் என்னோட நான் கிச்சன் முழுக்க நான் தான் மற்றபடி ரெண்டு பேர் வேலைக்கு நிற்கினேன் ரெண்டு பேர் வேலைக்கு நிற்கிறேன் உங்களோட ரெஸ்டாரண்ட் சொந்தம் தானோ ஆ ரைட் ஓகே அப்போ நீங்கள் எவ்வளோ ஆளும் ஃப்ரான்ஸில் போய் ஓ கிட்டத்தட்ட 35 வருஷம் 35 வருஷம் ஆகிட்டு தானே ஓகே உண்மையிலே அந்த நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு வீடியோ நிப்பாடி போட்டு கொஞ்சம் விஷயம் காய்ச்சிட்டு இருந்தால் உண்மையிலே நல்லா இருந்துச்சு உங்களோட பிஹேவியர் அண்ட் கேரக்டர் எல்லாமே சூப்பர்ண்ணா இந்த மோத்துக்கு முன்னால் புகழ்றேன் இல்லை ஆனால் பிடிச்சதை சொல்லிட்டு போயிடும் வேண்டாம் இப்போ இன்றைக்கு சந்திக்கிறோமே நீங்கள் எப்போ சந்திப்போன்றது தெரியாது அடுத்த வருஷம் வருவேன் வந்தால் சந்திப்பாங்க நீங்கள் வருவீங்க நாங்கள் இருப்போம் எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே ஏன்னா அப்போ அதனால் மனசில் தோன்றதை சொல்லிடணும் மேலே பிடிச்சிருந்துச்சு உங்களோட வரவேற்பு அண்ட் வந்து
எங்களை நிற்க சொல்லி போட்டு டக்குண்டு கூட்டிகிட்டு ஓடி வந்தது பைக்கில் எல்லாமே என்ன சொல்கிறது நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து பெருசாக சோகம் நீங்கள் எவ்வளோ சேவையல் செய்கிறீங்களோ இதெல்லாமே ஒரு சின்ன வேலை என்ன சும்மா கூப்பிட்டு சாப்பாட்டு சந்தமாக செய்கிறது என்ன இந்த வெயிலத்துக்கு எல்லாம் ஓடுபட்டு தெரிஞ்சு எவ்வளோ இதெல்லாம் செய்கிறீங்களா என்ன எவ்வளோ கஷ்டப்பட்ட சின்னத்துக்கு என்ன உண்மைதான். நானும் நைட்டு ஒரு உங்களெல்லாம் நிறுத்துகிறேன் ஒரு 1 hour வந்து யோசிச்சு பார்த்தேன் இன்னும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஒரு கொஞ்சம் நேரம் இந்த யோசிச்சு பார்த்தோம் ஓகே இவ்வளோ பேர் உங்களை தேடி பாடுறாங்க அவங்க தேடி வரும்போது என்னென்ன விஷயம் கதைக்கிறாங்க எங்கிட்ட இருந்து என்னென்ன எதிர்பார்க்குறாங்க என்ன விஷயம் அவங்களை கவருது அப்போ இதை இன்னும் 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 எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் வடிவாக செய்யணும் உண்மையிலேயே மனம் வச்சு இன்னும் இன்னும் நிறைய காரியங்கள் செய்யணும்னு யோசிச்சோன்னு இருந்தது ஒரு சில விடயங்களை யோசிச்சபடியே அப்படியே நிறுத்தே போகணும். அந்த ஏண்டா அவ்வளோ பேர் நாலாந்தும் தேடி வராங்கன்னும் போது சும்மாவா இப்போ ஒருத்தரும் இப்போ நீங்கள் கூட ஒரு 1 month லீவில் வந்துருப்பீங்கன்னு ரெண்டே கூட இப்போ மகளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதுதானே இது ஃபர்ஸ்ட் டைம் என்ன அவங்க நல்லா பிடிச்சி கொண்டு என்ன வேறு ஏ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வண்டேக்குள்ளே நீ அவ்வாக்கு காட்டுறக்கே எவ்வளோ இடம் இருக்கு நம்மளா ஸ்ரீலங்காவில் இவ்வளோ அப்படி சுற்றி பார்க்கலாம் நம்ம நாளைக்கு நாளைக்கு கண்டி காலி அப்படி எல்லாம் சுற்றி பார்ப்போம் நேற்றைக்கு இங்கே போனோம் நாங்கள் மடுவுக்கு மடுமாதா நன்னா இருக்கு நன்னா கொஞ்சம் வெயில் ஆகும் கொஞ்சம் வெயில் தான் நான் நேற்றைய கிளைமேட் பரவாயில்லை கிளைமேட் ஓகே சும்மா சுமாராக போச்சுதாங்க நல்ல விஷயம் மகளும் நீங்களுமே எல்லாரும் ஆளுக்கு ஒரு எல்லா இடமும் காட்டி விட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னியாக இருக்குது இப்போ அவருக்கு பிடிச்சபடியே அடுத்த வருஷம் தானும் விரவணும் பண்ணிக்கிறான் என்ன சரி தான் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தன் ஓகஸ்ட் தான் நான் அங்கே நான் கடை வந்து ஓகஸ்டான்னு பூட்டலாம் பூட்டிட்டு வருறான்னு சொல்லி அப்படி என்ன விஷயம் அவளுக்கு பிடிச்ச ஆக்கடை சிரிப்பு அவசரப்பட்டிஞ்சி எல்லாம் செய்கிறையில் தானே ஆறுதலாக அங்கே கடையை போனாலும் சரி தான் எங்கே போனாலும் சரி மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி தான் சிரித்து அங்கெல்லாம் வந்து அப்படி இல்லை தானே போகிறது அந்த டைமுக்கு போகிறது செஞ்சுட்டு வந்துடுவோம் என்ன இங்கே வந்து அவசரப்படையில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட வரைஞ்சோன்னா நான் இருந்தேன் கடைசி 1:30 வரீங்க 3:30 வந்துருக்கேன் உங்களுக்கிட்ட உங்களுக்கு வேலை வழங்கி கொண்டேன் அவன் சொன்னா சின்ன பிரச்சனை இல்லை இங்கே நோம்பல் பார்ப்பான் நாங்கள் வெயிட் பண்ணுவோம்டா மற்றது மேலே இப்போ அவள் வந்த ஃப்ரான்ஸ்லேருந்து வளர்ந்ததுக்கு உங்களோட வளர்ப்பு தான் நான் அப்படியே பிரதிபலிக்குது சாதாரணமாக பிள்ளை இல்லைண்டா இப்போ அவையிற்கு எல்லாம் எங்கள் பெருசங்களை தெரிஞ்சிருக்காது உங்களா நீங்கள் பார்க்குற மாதிரியே அவைய தெரியாதானே அப்போ நீங்கள் இருங்கப்போ அவையோட சாப்பிடுவோம்ட்டு சாப்பிட்ருவேன் உங்களான்ட்டு வந்து இப்போ உங்களோட இருந்து எங்களோட இந்த ஒன்றா சாப்பிட்டா இருக்கட்டும் இப்போ நாங்கள் கூட கதைச்சிருப்போம் கதைக்கிறதுல ஒன்றுமே இல்லை ஆனால் இப்போ தெரியும் தானே நீ இங்கிலீஷில் கதைக்கலாம் இப்போ இங்கிலீஷில் கதைக்கலாமேன்ட்டு இல்லை தெரியும் தானே இப்போ என்ன நான் வீடியோவும் செய்கிறதால இப்போ பிள்ளைக்கு அதை அது சொன்னால் தெரியுமா நான் சொன்னா நீங்கள் வீடியோலாம் செய்வீங்க நாங்கள் யூடியூப்லாம் வெறும் சில வேலையை அதெல்லாம் ஓகே நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நான் ஓகே ஆ ரைட் ஓகே அதுதான் நான் உங்களுக்கு நான் நான் இன்ட்ரோ இன்ட்ரியாவுக்குள்ளே சொன்னேன் மகளுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லி நீங்கள் வரைக்கும் மாதிரி நான் எல்லாம் சொல்லிட்டீங்களா ஏன்டா தெரியாத மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி இப்போ நீங்கள் வந்து உங்களை எடுக்கிறத சகிக்கிறத நோமே அதான்னு சொல்லி போட்டு இப்போ நீ அவார்டு லாங்குவேஜும் ஃப்ரெஞ்ச் தானே அது இங்கிலீஷ் கதைப்பாங்க இங்கிலீஷ் கதைப்பா போலண்ட் பாச கதைப்பா அம்மா வந்து போலண்ட் போலாந்தா போலண்ட் கதைப்பா இங்கிலீஷ் கதைப்பா நீங்கள் கதைப்பீங்களா போலண்ட் பாச போறபடியிருக்கேன் போலன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தெரியும் போலன்னு அப்போ நாங்கள் உங்களையும் போலாந்துலேருந்து வந்தாலும் சொல்லலாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் வந்தேன்றதை விட எங்களை போலாந்துலேருந்து ஒரு ஆள் சந்திக்க வந்திருக்கேன்ற வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் அதுவும் இப்போ பிள்ளை எண்ணிக்கிற மாதிரிக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்ன ஜோக் தெரியுமோ நான் பிறகு சொன்னான் அண்ணன் அன்றைக்கு அது இதே டிஷர்ட் தான் வந்தவரண்டு அப்போ இவர் சொன்னார் வந்து இது அது போகிறேன் இது லைட் ப்ளூ உண்டு அப்போ நான் சொன்னேன் இது என்னடா அப்போ இது லைட் ப்ளூ உண்டா இது அப்போ இப்போ இந்த வானத்தின் இது என்ன கலர்னு சொல்கிறேன் நீங்கள் வேணும்னா இறங்கி போட்டு போய் இல்லை அன்றைக்கு வந்தது இப்படி ஒரு வெட்டு போட்டது ஆனால் அதுவும் வைட் இல்லை வைட்டு அது அக்னி சொன்ன மாதிரி தான் நான் சொல்லுவேன் என்ன நீ இப்போ என்ன சொல்கிற லைட் ப்ளூ தானே ஆமாம் சிண்டர் அப்போ கண்ணில் காட்டும் சந்தோஷம் அண்ணா உண்மையிலே பெரிய சந்தோஷம்
அப்போ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுதா, உங்களோட லைஃப் ஸ்டைலில் சப்போர்ட் பண்ணுதா? நான் கூடுதலாக வந்து பார்க்குறது என்ன மன ஆறுதலாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் அந்த ஏழையோட போயிட்டு விரைக்க வந்து அவங்களோட சந்தோஷம் இன்றைக்கு சாப்பிட வழியில்னு சொல்லியிருக்க, நீங்கள் உங்களோட கையாலேயே செலவில் 5000 ரூபா கொடுக்குறீங்க, 50000 ரூபா கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அது கடவுளை கண்ட மாதிரி இல்லாதவனுக்கு என்ன தண்ணி விடா கேட்க, உங்களுக்கு தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி தெரியும், உங்களுக்கு சந்தோஷம் என்னதான். அதே மாதிரி தான் அவங்களுக்கு என்ன உண்மை சாதாரணமாக இப்போ நாங்கள் வந்து இப்போ நாலாந்தம் செய்கிற அலைங்களே தெரியாது, அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு அது ஒரு விதமாக இருக்கும், ஒரு சந்தோஷம் என்ன அவங்களோட சந்தோஷத்தை பார்க்குறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்டா இப்போ நம்மளாக நான் பார்க்குறேன் சில வேலை இந்தியா சைடில் ஒரு சில படியில் அரசாசாயம் செய்கிறத பார்க்குறேன், அதை பார்த்தா வந்து அதை பார்க்க ஒரு உங்களுக்கு புல் அரிக்கும் என்ன அவன் செய்கிறத பார்க்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை இப்போ ஃப்யூச்சரில் வந்து அவ்வளோ தூரம் இல்லாட்டும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் உண்டாலும் எங்களோட இதால் நாங்களும் செய்வோம்னா ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு சில வருஷங்களில் எங்களோட கையாலேயே நாங்கள் நிறைய செய்வோம்ன்ட்டு கட்டாயம் எங்களுக்கு ஒரு பகுதி வருதுன்றா நாங்கள் ஒரு பகுதி. அது தெரியும் தானே, இப்போ யூடியூப்பால் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்து எவ்வளோ உங்களுக்கு வளர்ச்சி இருக்கோ அது அவ்வளோ வந்து ஏழைகளுக்கும் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ அதுதான் அதுதான் இப்போ மற்ற இப்போ நார்மலாக மற்ற யூடியூப்பர்ஸோட அப்படியேக்குள்ள எங்களோட இது வந்து நாங்கள் வளர வளர இன்னும் நிறைய பேர் ஹெல்ப்பும் கிடைக்கும். இப்போ நான் இங்கே வந்து நேற்றைக்கு எல்லாரும் இந்த 20 பேருக்கிட்ட நாங்கள் மேஸ் பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க, நீங்கள் எல்லாருக்கும் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் என்ன தெரியாத ஆக்கள் எல்லாருக்கும் நான் சொன்னேன் கிருஷ்ணா நாளைக்கு வார வீட்டை சாப்பிட ரெண்டு உங்களோட இதெல்லாம் கொடுத்து என்ன மாதிரி பார்க்குறதுன்னு கன பேருக்கு தெரியாது, அங்கேயும் கன பேருக்கு தெரியாதுன்னு உங்களை இதுகள் தெரியாது நாக்களுக்கு போகணும் எப்படிதுன்றது பாவிக்கிறேன் தெரியாது அவைக்கு நான் சொல்லிக் கொடுத்தது. இந்த அக்கா கூட சொன்னேன் இந்த கிருஷ்ணாண்ட இது இருக்கிற நீங்கள் போட்டு விடுங்கன்னு சொல்லி அவங்க விடியளவுமே முதல் பார்த்து இந்த நாங்கள் போய் அவன்கிட்ட சந்தித்ததை வந்து போட்டுக்கிறார் ஃபோனில் பாருங்கண்டு என்ன நீங்கள் கதைச்சிங்களே அந்த அண்ணா வந்த ஒரு ஆள் அந்த கலைச்சி கொண்டு வந்த மாதிரி உண்மையிலே சந்தோஷம். ஆனால் உண்மையாக எனக்கு இப்போ என்ன ஒரு பெரிய விஷயம் ஷோக்கண்டா இப்போ நான் உண்மையாக எதிர்பார்க்கல, இப்போ சாதாரணமாக நான் ஹோல்ட் பண்ணும்போது இல்லை தம்பி உங்களோட கன்ஃபார்ம் பண்ணல தானே அப்போ அதால் நான் ரெடி பண்ணல இட்ஸ் ஓகே நாளைக்கு சந்திப்போம்னு சொல்லும் என்று சொல்லுவீங்கன்னு தான் யோசிச்சது. நான் அப்படியே நான் 5 மணிக்கு ஃபோன் பார்த்தேன் நான் என்ன என்ன சொல்கிறீங்க பார்ப்போம்னு தான் படுத்து ஃபோனில் போட்டேன் நான் என்ன அப்போ எனக்கு தெரியும் நீங்கள் கட்டாயம் வருவீங்கன்ட்டு நான் ரெடியாக தான் இருந்தேன் நான் என்ன. ஆனால் நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் தராமல் நீங்கள் இப்படி ஒரு நான் நேற்றே கடற்கரைக்கு போயிட்டு அங்கே ஜோதிச்சேன் நான் ஃபோனை பார்த்தேன் இவர் நம்பர் சேவ் பண்ணான்னு சொன்னால் அவளே இல்லை ஒன்றும் முடியல இல்லை. அப்போ நான் இதன்டே இல்லைன்ற போட்டு திரும்ப நான் அட்ரஸ் எல்லாம் கொண்டு வந்து அக்கிட்ட கொடுத்து 2 மணி தான் வந்தேன் நான் என்ன வந்தெல்லாம் கொடுத்துட்டு தான் போகணும் நான் என்ன அப்போ என்ன தெரியும் என்ன நீங்கள் செய்கிற வேலையால் தெரியும் தானே எங்களுக்கு இல்லை கட்டாயம் நாங்கள் ஒரு ஆளுக்கு உண்மையாக சொன்னமாண்டா வாரம்னு சொன்னமாண்டா அது கஷ்டப்பட்ட ஆக்களுக்காகட்டும் உள்நாட்டுக்காரருக்காகட்டும் கட்டாயம் வருவோம். அன்றைக்கெல்லாம் ஒரு அக்காவுக்கு லண்டன் அக்கா ஒரு ஆளை சொல்லி 20:30 எவாக்கு வர்றேன்னு சொன்ன டைம் அனுப்பிச்சிடுறேன் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு எல்லாம் டோட்டலாக பீஸ் ஆகிட்டு. ஆனால் இப்போ அண்ணா வந்து அந்த அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கே பிழைச்சிருக்கு, ஏன்டா அவர் தான் அந்த நம்பர் வேலை செய்யல ஏதோ நீங்க செய்யற நன்மைகள் நாங்க செய்யற நன்மைகள் எங்களை கிணச்சி இருக்குது சந்தோஷம். சரி நீங்க செய்யறதா நன்மைகள் நான் சேவனி விட்டுருக்கீங்களா? குட் மார்னிங் போட்டுக்கொண்டே இருப்பேன் உங்களுக்கு என்ன இது ஃபோன் வாங்கின உடையாது இல்லை. ஆ எனக்கு தெரியாது என்ன எனக்கு உங்களோட ப்ரொஃபைலில் பார்ப்போம் எதுண்டு பார்த்தா எனக்கு தெரியும். ஆ அலெக்சாண்டர் ஓகே ஓகே என்ன சொல்கிறது ஏதோ ஒரு வகையில் இப்போ கொஞ்சம் தொடர்ந்து நடிச்சா அப்படி வகையில் பிடிச்சிடலாம் என்னாவுமே. இப்போ உங்களோட ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நின்று ஆறுமுறுகாய்க்கு நாங்கள் பிஸி இல்லாத மாதிரியோ இல்லாட்டி சும்மா போய் காட்டுற மாதிரி இணைச்சா ஒரு ரெண்டு நாள் வந்து நின்றா அவங்களே யோசிப்பாங்க. நம்மளே எங்களோட நின்று எல்லாருமே சொல்கிறது சரியான கஷ்டம் தான் தம்பி. உண்மையிலே கஷ்டம் எங்களுக்கு இந்த வெயிலத்துக்கு போய் மக்கள் சாமான்கள் வாங்கி டிஞ்ச வரவே அரை நாள் போயிடும் என்ன கண்ணா. அதை விட என்ன மென்டலி வந்து டூ மச் ப்ரெஷர் வந்து இப்போ நம்மளா வந்து இப்போ ஒரு ஆள் வந்து ஹெல்ப் கட்டு வரதுண்டைக்குள்ளே ஒரு ஆள் வந்து கேட்டு வர விதம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதை பார்க்க எங்களுக்கு ஒரு இறக்க குணமாக இருக்கும். இனி அவங்கள வீட்டை தேடி போகும்போது வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நாங்கள் கதைக்கு வலுக்கிடும் போது அவங்களோட சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் மாறும். இனி வீடியோ பப்ளிஷ் பண்ண பிறகு வெளியாகட்டேந்து வர்ற ப்ரெஷர் வந்தது ஒரு விதமாக இருக்கும். இனி அது வீடியோவில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆயினா அது வந்துட்டு போலீஸ் கேஸாக போகும், இனி கோர்ட் கேஸாக போகும்,
அடி தடிக்க வருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை இடங்களில் கொழுவு பட்டு கொள்ளுவாங்க. ரெண்டாவது உங்களுக்கு அந்த நல்ல ஒரு மனம் வேணும் என்ன, அந்த உங்களோட கொமண்டுகள் எல்லாத்தையும் பொறுமை பொறுமையாக பார்த்து இதுன்றதுக்கு என்ன. இந்த நேற்று முந்தினத்தையும் பார்த்து நான் சில பேர் சில சில இதுகள் போட்டிருக்கேன்னு என்ன, நம்மளால ஹார் வாங்கினதுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து நான் என்ன, அதெல்லாம் வந்து உங்களோட வளர்ச்சி திறமை. அதுதான் என்ன ஒரு ஆளே இந்த நான் என்ன, தான் 2002 வெளிநாட்டு போனான்னா மாதம் 4500 யூரோ உழைக்கிறாராம், ஆனால் தானே ஒரு கார் வாங்கலையாண்டு, அது அவரில் பிள்ளைதான் அவர்கிட்ட போல்ட்டேன். 2002 22 வருஷம் சாதாரணமாக 1 வருஷம் சம்பளம் காணும் அவர்கிட்ட, ஏன்னா ஒரு கார் வாங்குறேன்டா. அதுவும் வெளிநாடு வந்து இங்கே தே மாதிரி இல்லை, ரொம்ப கட்டு காசுலேயே கட்டி போட்டு பேண்டியங்கால வந்து செட்டில் பண்ணுவாங்க. 2-6 மாதம் சம்பளம் இருந்தாலே கிரெடிட்டில் ஒரு கார் வந்து வாங்கலாம் வாங்கலாம். மற்றது இங்கே டெக்ஸாலான என்ன இங்கே சரியான வில, இங்கே வந்து பறனையிலே நெவில சொல்லுவாங்க. அப்போ நம்மளா இப்போ இந்த கார் இல்லாமல் 63 லட்சம் 64 லட்சம்ன்றது கூட தானே யோசிச்சுப்பாங்க. சாதாரணமாக இப்போ 64 லட்சம் பார்த்தாலும் ஒரு 20000 யூரோன்னு சொன்னால் அங்கே நல்ல ஒரு லோவா நல்ல கார் வாங்க, பேங்குக்கு பெரிய காசு இல்லையா, நீங்கள் நார்மலாக வேலை செய்வீங்கன்னு சொன்னால் உடனே கிரெடிட் தருவாங்களேன். அதுதான் அதுக்காண்டி நாங்கள் வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாரும் வசதி எண்டோ கஷ்டப்படாங்க உண்டோ சொல்ல மாட்டோம், கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க. உதாரணமாக எங்கள்கிட்ட டென்மார்க் அவங்கள்ட்ட ஃபேக்ட்ரியை போய் விசிட் பண்ணி பார்த்துதானே, அக்காக்கள் வந்து பார்த்து சொன்னாங்கள்ட்டாப்பா அந்த மனுஷன் வேலை செய்கிறத பார்த்தா உண்மையிலே அந்த படையப்பாவடத்தில் ரஜினி அந்த சேட்டை கலட்டி கட்டுவாங்க, அப்போ அப்பா சொல்லுக்கு இந்தங்கும் அதே மாதிரி வா உண்ட மாதிரி அவங்க செய்கிற வேலை நெட்டுப்பு வேலைன்னா எவ்வளோ ஒரு டெக்னிக்காக அந்த மிஷினை கையாளுற ஒவ்வொரு மிஷினும் எடுத்தால் ஒவ்வொருதாக இருக்கட்டும் எவ்வளோ குயிக்காக வேலை செய்கிறாருன்னு அப்படி வந்து கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே பார்க்க போனேன். நீங்கள் என்ன அப்புறம் சும்மா இப்போ இங்கே ஹோல்டேலே இருக்கிறீங்க, அங்கே போனால் சரி தானே, அங்கே வந்து ஒரு நிமிஷம் குறுக்கு ஒரு இதை கட்டிட்டு தொப்பி ஒன்றை போட்டால் சரி கொத்த வேண்டிய. அதுக்கு முதல் மார்னிங் வந்து வெளிக்கிட்டு வேலையை போய் சாமான்கள் வாங்கணும், இறைச்சி மீன் அதை எழுதி எல்லாம் வாங்கணும், எல்லாமே நீங்கள் தான், நான் முழுக்க நான் தான் செய்கிறது எல்லாம் வாங்கிட்டு வந்து திரும்ப படப்படண்டு வேலை செஞ்சு தண்டு 12 மணிக்கு இவர் வாங்க சாப்பிட, 12 மணிலேருந்து 3 வரையும் ஒரே வேலை. என் வந்து பிள்ளையிலேயே நல்ல ஸ்டேஜை கொண்டு வந்துட்டீங்க, ஒரு ஆள் இன்ஜினியர் மற்ற ஆள் என்ன அட்வொகேட்டா, மூத்தா வந்து அட்வொகேட் படிக்கலாம் ஏன் மெட்ரால் யூனிவர்சிட்டி என்ன, ஓகே அவங்களே நல்ல ஸ்டேஜை கொண்டு வந்திருக்கீங்க, சந்தோஷமா நல்ல ஒரு சிம்பிளாக வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறீங்க. எனக்கு தெரியும் நோம்பலாக ஒரு ஆகிற முகத்தை பார்த்தா தெரியும், அதுக்காண்டி ஒரே டைமில் சொல்லலாம் எல்லா விஷயங்களையும், ஆனால் ஓரளவுக்கு கேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சில விஷயங்கள், இப்போ கொஞ்சம் முன்னும் காய்ச்சினாங்க கொஞ்சம் விஷயம் அப்படித்தான் எல்லாமே அப்படித்தான். ஆனால் எங்களுக்கு இந்த இங்கே வந்து நல்லா அப்படி எங்களோட ரூட் என்னென்னா முந்தினா ஒரு அக்கா வந்து அவகிட்ட சாவச்சேரியிலேருந்து தான் அவாக்கு வந்துட்டு ப்ரெஸ்ட் கேன்சர் அவாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமென்னு சொல்லி வந்தவா, அப்போ இப்போ இங்கே வந்தால் எங்களுக்கு இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, போய்ட்டு அப்படியே சாவச்சேரியில் அவா பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் நாங்கள், அப்போ ஓகேயா இருக்கும் டைம் வந்து எல்லாத்தையும் இப்போ செய்யல. இப்போ கூட வெளிநாட்டுக்கார் வந்து எங்களுக்கு சொல்கிற விஷயம் வந்து உங்களோட வீடியோ கலங்களே பெரிய ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி தான் என்ன சரியா கனவேருக்கு என்ன கனவேருக்கு அந்த சொல்லு மன நோய் இருக்குன்னு சொல்லி மன அழுத்தம் ஒரு அக்கா எல்லாம் சொல்லியிருக்காத எனக்கு மன அழுத்தம் உங்களோட இது பார்த்து சொல்லி என்ன ஒரு உதவி ஒரு சிலருக்கு அது ஒரு நல்ல ஒரு உதவி என்னென்னா இப்போ மனநோய் மன அழுத்தம் உடனே வந்து மக்கள் நினைக்கிற அப்படின்னு சொன்னால் விசர் அண்டு நோ அது வந்து விசர் இல்லை, மன அழுத்தம்ன்றது சாதாரணமாக இந்த ஒரு உலகத்தில் எல்லார்டையுமே இருக்குது வந்து எல்லா மென்டலி ப்ரெஷர் வந்து எல்லார்டையுமே இருக்குது வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து அது ஒவ்வொரு விதமாக வந்து பிரதிபலிக்கும் வேணாம், அப்போ அதுலேருந்து ஒரு ரிலாக்ஸ் ஒரு ஹாப்பினஸ் அதை கொடுக்குற அது எது தருதோ அதை வந்து விரும்புவாங்க எங்கள்ட்ட நாடி வார எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க, அதை கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வேணாம், அதை கூட சில பேர் பொறுக்கா பொறுக்காது என்னோட அவர் கோம்பு வருத்தம் வந்து இவர் குணப்பட்டு இவர் பெரிய டாக்டர் அண்டு எனக்கு சொல்லுவாங்க இவர் ஏ யார் லூசு வைத்து இவர் டாக்டர்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் என்ன அதை செஞ்சு அவர் ஒரு மனசனை வந்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் என்ன சீரியஸாக நான் எனக்கு எனக்கு என்னோட எவிடன்ஸ் இருக்குது எத்தனையோ பிள்ளைகள் எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிறாள் ஈவன் டாக்டர்ஸ் மேர் கூட வந்துட்டு டேப்லெட் சஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தனாங்க இப்போ உங்களோட வீடியோஸ் தான் டேப்லெட் விட்டுருக்க வேண்டும் அதை கேட்குறப்ப இவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. இப்போ முன்னா ஒரு பிள்ளை அன்றைக்கு சொன்னேன் நான் வீடியோவில் 4 டேப்லெட் வந்து போட்டு வந்துடுவா இப்போ வந்துட்டு 10 குறைச்சிருக்கணும் இனி வார மாதத்தில் அதையும் இல்லாமல் தூங்குவேன் ஹோப் பண்ணுறேன் யாரு சொல்லுங்க நல்ல விலை நல்ல விலை ஒன்று கேட்குறேன் கேட்போம் அண்ணா நல்ல 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 விலை ஒன்று தாரம் விலை வீட்டுக்கு வணக்கம் வணக்கம் நான் சிறிய என்று சொல்லவே நான் யாரோ பெரிய ஆள் என்ன சின்ன பொடியும் தான் அப்புறம் என்ன 32 பெறாங்க என்ற வாரைக்கு ஒரு 28 உள்ள நிற்குது
மறைஞ்சு வச்சாரு. நல்லா இருக்கம், நல்லா இருக்கம். எப்படி நீங்க சுகமா இருக்கீங்களா? அப்புறம் சாப்பிட்டாச்சா? ஆ, உங்க அப்படி ஏனேறமா? சரி சரி சரி. இல்லை இப்ப குறைச்சாண்டாங்க அப்படி இல்லையே? ஆ சரி சரி சரியா. என்ன தெரியாது. அப்போ இப்போ இங்கே அளவு, எப்போ இங்கே அளவாக அவர் வருவேன், டிசம்பருக்கு வருவேன். முடிச்சுடுவோம். எனக்கு அந்த கடகார மரிச்சி கடிச்சது பாத்து. ஓ ரைட் ரைட், ஓகே. அடிச்ச பாத்தீங்களா? அப்படி சோகா இருக்கீங்களா கிருஷ்ணா? ஓம் ஓம், நல்ல சுகம். நான் ஓகே, இந்த நம்பர்ல இருந்து அடிக்கிறேன்னு பாருங்க, உங்களுக்கு கோல் வருது, அதுல ஹாஜி பாப்போம். கிளியர் ஆயி கொண்டப்ப. ஓகே ஓகே ஓகே. ஹலோ, என்ன டக்கு இந்த போனுக்கு மாறிட்டீல என்ன? வேற எப்படி அந்த மாதிரி அதான் சொல்றேன், காட்டுங்க. பின்னுக்கு இந்த நோய் சத்தம் கொடுக்கிற பால மணியா இருக்கா? வயசு போகுதுன்னா இல்ல பிரயன் மலையாளி சில பேர் கடவுளியும் கேக்குறேன் ஸ்ரீ சந்திராண்டு தெரியல எனக்கு, என்ன மாதிரி பாப்போம். இருக்கா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஓ பாத்தில விளையாட்டு. ஆனா 64 சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல. நம்பிட்டீங்களா இப்ப நான் சொன்னதே? ஜூலியோட நாங்க வந்து கதைக்கல, அவ ஃப்ரெண்ட்ஸ புடிச்சிட்டு அதுல இருந்து கதைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத ரான்சேட் பண்ணி சொல்லிடுங்க. சரி தானே? இப்போ என்னண்டா, இப்போ அவாக்கு தெரியாதானே, தமிழ் தெரியாது என்றிருந்தங்களுக்கு தமிழே சொல்லுங்க. அவள் குழந்தை கொள்வா என்ன இங்கிலீஷ் கேட்பா தானே? இது கும்பிட அவங்களே அத்தையோ மாமோ. என்ன சொல்கிறது அது வந்து, we didn't talk with you much as yes. you don't know Tamil and we don't know French and that's why. Yes, it's okay. It's okay, yeah. And your father told much about you. Oh. Yeah, I think you are engineer, no? Yes. Yeah. So anyway, happy?
என்னது ஹாப்பி என்று யுவர் ஃபாதர் இஸ் ஸோ ஹானஸ்ட் அண்ட் சூப்பர் மேன் வி லைக் ஹிம் மேட்சா எனக்கு இந்த சடனாக வருது இல்லைன்னு என்ன நல்ல பாவம் நல்ல பையா ஓகே ஸோ வி we are going to go okay yeah let's see you next year one that if you come I'm happy to meet to meet you okay did father say about us before we come here de quoi te dit quoi nene jula poringa appa angala petta sonna varanu kanna est-ce que je raconte déjà qu'est-ce qu'ils ont fait comme travail tout ça oui okay ஓகே ஸோ நான் கிளம்புறேன் சரி நன்றி நான் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படி தம்பி ஸோ பாய் மேலே நல்ல ஒரு விருந்து அக்கா தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்க சந்திச்சது சந்தோஷம் வேற லெவல் சாப்பாடு கண்டிப்பாக நினைச்ச மாதிரி போய் கொண்டு போகணும் ஏன் கண்டிப்பாக எவ்வளோ என்ன சொன்னாலும் அதை பற்றி யோசிக்காது எங்கள் காய்க்கலமாக்கி மாங்காக்கி இல்லை சில நேரங்களே காது கேட்குறீங்கள தானே அதான் உண்மைதானோ ஓகே அப்போ சந்தோஷம் வரங்க போகிறோம் ஓகே ஓகே பாய் 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 ஓகே ஓகே பாய் சரி ஓகே